பார்வதிக்கு என்னாச்சு? டாக்டர் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. ஹோட்டல் கிளம்புறோம், நீயும் கிளம்பு. நல்ல விஷயம்தான். ஆனா பார்வதிக்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாம இருந்தா கூட பரவாயில்ல, தூக்கிட்டு போறதுல ஒரு நியாயம் இருக்கு. தலையில அடிபட்டதுக்கு இப்படி யாராச்சும் தூக்கிட்டு போவாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? பார்வதிக்கு தலையில அடிபட்டதுல உனக்கு மூளை குழம்பி போச்சா? டேய், பார்வதி கால் எடுத்து வச்சு நடக்கும்போது அந்த ஷாக்கு தலைக்கு ஏறும். உள்ளங்கால்ல இருக்க நரம்புக்கும் தலையில இருக்க நரம்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. பார்வதி நடந்து அதனால தலையில இருக்க நரம்பு பாதிச்சுட்டா? அதெல்லாம் வேண்டாம், உனக்கு புரியாது. இது வருமோன்னு காக்கும் திட்டம். ஆஹா, இது அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாம போயிடுச்சே. ஹலோ, ஏய் குரு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் ராணி மாதிரி இருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அத்த, இப்பதான் பார்த்தேன். பார்த்த உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். என்னத்தடா பார்த்த? என்ன அப்படி முக்கியமான விஷயம்? பார்வதிய பார்த்தான் அத்த. குரு, நீ என்ன சொல்ற? பார்வதிய பாத்தியா? ஏய், குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கியா? உண்மையிலேயே பார்வதிய தான் பாத்தியா? இல்ல, எப்ப பார்த்தாலும் அவ மயக்கத்துல இருக்கிறதுனால பார்த்தவள எல்லாம் பார்வதினு சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ அத்த, நான் பார்வதி மாதிரி எல்லாம் யாரையும் பாக்கல, பார்வதியே தான் பார்த்தேன். நான் ஒருவேளை பார்வதிய தனியா பாத்திருந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆதி பார்வதி ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தேன். என்னடா சொல்ற, பார்வதிய ஆதியோட சேர்த்து பாத்தியா? ஆமா அத்த, என்ன கோலத்துல பார்த்தேன் தெரியுமா? சரி, அந்த ஆதியும் பார்வதியும் உன்னை பார்த்தாங்களடா? இல்ல இல்ல, அவங்க ரெண்டு பேரும் என்ன பாக்கலத்த? ஆமா அத்த, பார்வதி எதுக்கு மும்பை வந்திருக்கா? பிராண்டா பாசிட்டரா வந்திருக்காளா, இல்ல ஆதியை கவனிச்சுக்கிறதுக்கு சமையல்காரியா வந்திருக்காளா? எந்த மண்ணும் இல்லடா, அவ ஆதிய தேடிதான்டா வந்திருக்கா. இந்த வீட்டுல என்ன தேட வேணா, நான் வீட்டை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். ஓ, கதை அப்படி போதா? குரு, சரியான நேரத்துல நல்ல விஷயம் சொல்லிருக்க. என்கிட்ட சொல்லிட்டல்ல, இத வச்சு இங்க என்ன பண்றன்னு பாரு. அப்புறம் குரு, அந்த ஆதியையும் பார்வதியையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, ஆனா அவங்க கண்ணில் மட்டும் பற்றாத. புரிஞ்சுதா? சரிங்க அத்த. சரி. ஓம மாதிரி இருந்துகிட்டு நல்லவ மாதிரி செயின கழட்டி வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போனது காதலனை தேடிதானா? உனக்கு வெக்கிரண்டி வேட்டு.
ஷாம் சார், ஒரு நிமிஷம். என் மேல கோவம்? உன் மேல நான் எப்படி கோவப்பட முடியும் பார்வதி? நீ யாரு? தி கிரேட் ஆதித்யாவோட பொண்டாட்டி. உன் மேல நான் கோவப்பட்டு என்ன ஆகுது? நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது ஷாம் சார், என் மேல நீங்க கோவமா தான் இருக்கீங்கன்னு. உயிருக்கு உயிரான நண்பர்களை கூட காதலியோ பொண்டாட்டியோ வந்தா பிரிச்சிருவாங்க. சினிமாலையும் நேர்லயும் நிறைய பாத்துருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில அது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் ஆதிய பார்த்து போறமா போறேன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது பார்வதி? நான் வேடிக்கையா சொன்ன ஒரு வார்த்தை உங்க மனசை இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோன்னு நான் நினைக்கல ஷாம் சார். என்ன மன்னிச்சிருங்க. நான் யாரு சார்? பெரியா வீட்டுல சாதாரண சமையல்காரி. என் மேல பெரியா இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கணும். என் தலையில அடிபட்டதுக்கு பெரியா என்ன தரையில நடக்க விடாம அவர் கையில வச்சு தாங்குறாரு. அவர் கையால சமைச்சு அவரு எனக்கு ஓட்டி விட்டு நான் சாப்பிடறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. பெரியையா சமைச்சு எனக்கு ஆசையா ஓட்டி விட்ட உப்புமால எனக்கு அவரோட காதல தவிர வேற எதுவுமே தெரியல ஷாம் சார். உப்புமா நல்லா இல்ல, வாயில வைக்க முடியலன்னு உங்கள மாதிரி நான் சொல்லிருந்தேன்னா பெரிய முகத்துல இருந்த சந்தோஷம் அடுத்த நொடியே காணாம போயிருக்கும். அவரு மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும், அதனால்தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசுன. எனக்கு பெரியோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் ஷாம் சார், அதுதான் என்னோட நோக்கமே தவிர உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது இல்ல. இருந்தாலும் உங்க மனசை நான் வேதனைப்படுத்துறதுக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஷாம் சார். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், அதனால நீ தான் என்ன மன்னிக்கணும். ஐயோ என்ன ஷாம் சார், நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க ஷாம் சார். சரி பார்வதி, மன்னிப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். ஷாம் சார், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு, கேக்கட்டுமா? கேளு பார்வதி. என்ன? பெரிய என்கிட்ட ஒரு தடவை போன்ல வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாரு. பெரியயா என்ன சமைக்கவா போறாரு? அப்போ அவர் எதுக்காக வத்த குழம்பு வைக்கிறத பத்தி கேட்டாரு. நீ போன்ல பயந்து பயந்து பேசுவியா? ரெண்டு மூணு வார்த்தை பேசி முடிச்சிட்டு உடனே போனை கட் பண்ணிருவியா? அதனால உன்னை ரொம்ப நேரம் பேச வைக்கணும், உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லி திட்டம் போட்டுத்தான் ஆதி வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உன்னை கேட்டான். வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கத்துக்கிட்டியான்னு கேட்டதுக்கு யாருக்கு தெரியும், நான் இவ்வளவு நேரம் பார்வதியோட குரலை மட்டும்தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான்னா உன் குரல் மேல அவனுக்கு எவ்வளவு கிரேஸ்ன்னு பாத்துக்கோ. சின்னத்தம்பி, சின்னத்தம்பி, என்ன சுந்தரம், என்ன சுந்தரம், ஏதோ சொல்ல வந்த மாதிரி வந்தீங்க, இப்போ சைலண்டா இருக்கீங்க. சுந்தரம் சொல்லுங்க, எங்கிட்டங்க தைக்கம்? அது வந்து சின்னத்தம்பி, பார்வதியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பார்வதி அண்ணி ப்ரோ கூட மும்பைல தான் இருக்காங்கன்னு சுந்தரத்துக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இப்படி கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சின்ன தம்பி, அம்மா உங்ககிட்ட பார்வதிய பத்தி விசாரிக்க சொல்லிருந்தாங்கல்ல, அதான் விசாரிச்சீங்களா? பார்வதி எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டேன் சின்ன தம்பி. உங்க வேதனை நல்லாவே புரியுது சுந்தரம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல பார்வதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். எங்க கிராமத்தையும் இந்த வீட்டையும் தவிர பார்வதிக்கு வேற யாரையுமே தெரியாது, கண்டிப்பா கிராமத்துக்கு கூட போயிருக்க மாட்டா. அப்படி கிராமத்துக்கு போயிருந்தா நிச்சயம் எனக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கும். அவசரப்பட்டு எதுக்காக இப்படி வீட்டை விட்டு போனாலோ, எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ,
தெரியலையே. சுந்தரம், நீங்க கவலைப்படாதீங்க சுந்தரம். பார்வதியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது, அவ நல்லா இருப்பா. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டு சின்ன தம்பி. சீக்கிரம் பார்வதியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க, உங்களுக்கு புண்ணியமா போவோம். சுந்தரம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல பார்வதியை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறேன், போதுமா? சரிங்க சின்ன தம்பி. ப்ரோ, மும்பைல இருந்து ஈவினிங் வர விஷயம் எனக்கு மட்டும் தானே தெரியும், ஆனா சித்திக்கு எப்படி தெரிஞ்சது? நிச்சயமா சித்திக்கு ப்ரோ கால் பண்ணி சொல்லிருக்கவே மாட்டாரு. அப்புறம் எப்படி சித்திக்கு ப்ரோ மும்பைல இருந்து வர விஷயம் தெரிஞ்சது? ப்ரோ வரது மட்டும்தான் தெரியுமா, இல்ல கூட பார்வதி அண்ணி வரதும் தெரியுமா? ஐயோ, பார்வதி அண்ணியும் ப்ரோ கூட வரது தெரிஞ்சுதான் பார்வதியை மாட்டி விடத்தான் சித்தி அம்மா கிட்ட வந்து ப்ரோ வரது விஷயத்த சொல்லிருப்பாங்களோ? ஐயோ, எது எப்படி இருந்தாலும் அம்மா ஏர்போர்ட்டுக்கு வர்றது பிரச்சனை தான். அம்மா ஏர்போர்ட்டுக்கு வர விஷயத்த முதல்ல ப்ரோ கிட்ட சொல்லணும். ஐயோ, ப்ரோவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஷாமுக்கு ட்ரை பண்ணுவோம். ஐயோ, ஷாமோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்ப என்ன பண்றது? நான் ப்ரோவை எப்படி காண்டாக்ட் பண்றது? பார்வதி அண்ணியை எப்படி சேவ் பண்றதுனே புரியலையே. கடவுளே, நான் டேபிள் எடுத்து வச்சிருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் அப்படியே எல்லா ஆர்டருக்கு போகணும். அண்ணனுக்கு போன்ல தகவல் சொல்றதுக்கு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிய அகிலா வாசல்ல நிக்கிற விஷயத்த இப்ப ஆதிக்கு சொல்லி ஆகணும். அதான ஒரு தவிப்பு. சித்தின்னு கூட பாக்காம என்ன அந்த சமையல்காரிக்காக எதிர்த்து பேசணும்ல? அனுபவிடா, நல்ல அனுபவி. உமா, சொல்லுங்க. ஏன் இப்படி கத்துற? தொண்டையில குத்துனா அக்கிலா நிக்கிறாள்ல, இங்க வா ஒரு நிமிஷம். என்னத்தி அங்க பாரு, துடிக்கிறத பாத்திய? அவன் அண்ணன் கிட்ட அகில ஏர்போர்ட்டுக்கு வந்த விஷயத்த சொல்லணும்னு துடியோ துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாத்த, பாவ சின்ன மாமா. ஏய், அவனுக்கு போய் பாவம் பாத்துக்கிட்டு வெச்சனா உன்னை தெரியுமா? ஆளும் மொகரையும். உமா, நீ ஒண்ணு பண்ணு. அருண் அவன் அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க, அத அப்படியே போய் அகிலா கிட்ட போட்டு கொடுத்துரு. பொடி. சரி. யா, ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. ஆதி இப்ப வந்துருவான், நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். அத்தை, நம்ம எல்லாரும் ஆதி மாமா ரிசீவ் பண்றதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அருண் மாமா மட்டும் அங்க தனியா நின்னு போன கையில வச்சுக்கிட்டு ஏதோ டென்ஷனா இருக்காரு. என்ன விஷயம்னு தெரியல. பாருங்க,
அருண், மா. என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் டென்ஷனா இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ டென்ஷனா போனை ட்ரை பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். என்ன விஷயம் சொல்லு, என்கிட்ட சொல்லு. அருண், திருடனுக்கு தேள் கொட்டியிருக்கே, அவன் எப்படி சொல்லுவா? இல்லம்மா, ஐஸ்வர்யா ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னா இன்னும் வரல. அதான் போன் பண்ண, போன் நாட் ரீச்சபிள்லயே இருந்துச்சு, வேற எதுவும் இல்லம்மா. இதுக்காகவா இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஐஸ்வர்யா வந்துருவா, நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ். பனஜாமா கூட போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியயா. பயப்படாத, தெரியுமா? இது உன் கையில வச்சுக்கோ. எப்ப நீ ஆபத்துல இருக்கன்னு நினைக்கிறியோ அப்ப இந்த சாண்ட் கிளாக்க கவுத்துவை. அதுல இருக்க சாண்ட் ஃபுல்லா கீழே வர்றதுக்குள்ள நம்ம பக்கத்துல வந்து நிப்பேன். சரிங்க பெரியயா. சித்தி, உன்ன அந்த சைடு உட்காருங்க, இல்ல இந்த பக்கம் உட்காருங்க. யாருக்கும் இடம் கொடுக்காம இப்படி நடுவில் உட்காந்துருக்கீங்க. ஆதி, இதுவே ரொம்ப சின்ன கார் தான், இடம் பத்தாது. வேணா அந்த பொண்ண முன்னாடி உட்கார சொல்லு, உமா வேணா அட்ஜஸ்ட் பண்ணி இங்க உட்காருவா. நேர மாச கர்ப்பிணி சித்தி, பின்னாடி கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து வருவாங்கல்ல, முன்னாடி சீட் அவ்வளவு வசதியா இருக்காது. நீங்க வேணா முன்னாடி போய் உட்காருங்க. என்னால முன்னாடி உட்கார முடியாது. இங்க உட்கார சொல்லு. உட்காருங்க. பார்த்து ஜாக்கிரதை விட்டுருங்க. ஓகே சார். அப்புறம் கால் பண்ணுங்க. ஓகே பாய். அந்த பொண்ணு அனுப்பி வச்சிட்டியா? அனுப்பிட்டேன். சரி, வா போலாம். அம்மா, உன் வீட்டுக்கார் என்ன பண்றாரு? வீட்டுக்கார் இருக்கா? அது வந்து ஐயோ, பெரிய போன் பண்றாரே.
இப்ப என்ன பண்றது, எப்படி பேசுறது? யார் போன்ல? என்னோட வீட்டுக்காரர் இருக்கா. ஓ, எடுத்து பேசுமா? உன் வீட்டுக்காரர் தானே போன் பண்றாரு, எடுத்து பேசு. இரு, நீ குனிய வேண்டாம், நான் எடுத்துறேன். ஹலோ. என்ன பார்த்திபன், போன் எடுக்க வேணாமா? அது வந்துங்க, போன் கையில இருந்து தவறி காருக்குள்ள விழுந்துருச்சு, அத எடுத்து பேச லேட் ஆயிடுச்சு. அங்க எதுவும் பிரச்சனை இல்லல? எல்லாம் பிளான் படி நல்லபடியா தான போயிட்டு இருக்கு? நல்லபடியா தாங்க போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லங்க. நான் வந்து சேர்ந்துறேன். ஆ, சரிங்க. ஓகே, இதுنا பிரச்சனைனா நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க, பயப்படாதீங்க. புரியுதுல? சரிங்க, நான் அப்படியே பண்றேன். பாத்துக்கோங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன சொல்றீங்க, என்ன பண்ண போறீங்க? வந்து பார். பார்வதி, இது ஆஸ்பத்திரிக்கா? இங்க இப்படிதான் கத்த கூடாது. நீங்க திடீர்னு இப்படி கத்துறத கேட்டு நான் பயந்தே போயிட்டேங்கா. என்ன சித்தி, நேரம் மாசம் கர்ப்பிணி பொண்ணு, இப்படியே போய் முடித்துவீங்க? எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க வாங்க. அத்தை, என்னதா இது? இருடி, என் கண்ணு முன்னாடியே இவ்வளவு பண்றாங்கல்ல, பாத்துக்கலாம்டி. நானா அவங்களால வா. கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு.
அதனால வழியில இருந்து அவரை ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டோம். ஓ, நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஒண்ணு இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லாத அந்த பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகி பொன் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? தாயும் செய்ய நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆனா என்ன ஆனான்னு எழுத்துட்டு இருக்க, விஷயத்துக்கு வா உமா. பிறந்த குழந்தைக்கு நீங்க வந்துதான் வயல சக்கர தண்ணி வைக்கணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுதத்த. நானும் சின்னத்தையும் அந்த பொண்ணு கிட்ட சொன்னோம். நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆள் இல்ல. அவங்க இருக்கிற பிஸிக்கு இங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம். ஆனா அந்த பொண்ணு தனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்க அகில அம்மா தான் காரணம். அதனால அந்த குழந்தைக்கு அவங்கதான் முதல்ல சக்கர தண்ணி வைக்கணும்னு எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாத. எங்களுக்கே பாவமா போச்சாத்த. சின்னத்ததான், நீ போய் பெரியத கிட்ட சொல்லு. அப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. சரி வா போலாம். பார்வதி வந்துட்டாங்கம்மா. அப்புறம் கூப்பிடுறேன். என்ன பார்வதி இப்படி பண்ணிட்ட? சித்தி ஏதோ சொன்னதுக்காக அம்மா பரிசா கொடுத்த செயினை கழுத்தி வச்சு இப்படி வீட்டு விட்டு போலாமா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அண்ணி, ப்ரோ பாக்க உங்களை மும்பை அனுப்பிச்சு வச்ச எங்கிட்டயே உங்களை பத்தி தேட சொல்லி விசாரிக்க சொன்னாங்க. அதை சமாளிக்கதான் இப்படி எல்லாம். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. சரி வா. ஆமா பார்வதி, தலையில என்ன கட்டு? அது வந்து வீட்டை விட்டு போன பார்வதிய இந்த வனஜா ஆள் வச்சு அடிச்சிருக்கா. அதுல ஏற்பட்ட காயம்தான் அது. சித்தி, பார்வதி மேல உங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு? இத்தனை நாளா நீங்க தான் அடிச்சிட்டு இருந்தீங்க, திட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப ஆள் வச்சு வேற அடிச்சிட்டீங்களா? என்ன சித்தி, உங்க மனசு இப்படி கல்லா இருக்கு? தலை எழுத்து. உமா, அத்தை, பூஜை ரூம்ல இருக்கிற அந்த செயினை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஆதி, டாக்டர் கிட்ட பார்வதி தலையில இருக்கிற காயத்தை பத்தி விசாரிச்சியா? என்ன சொன்னாரு? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லன்னு சொன்னாருமா. நாளைக்கே தலையில இருக்க கட்டா உத்தரலாம் சொல்லிருக்காரு. ஓகே. அத்தா, செயின். பார்வதி. அம்மா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இவ வேற வந்துட்டான். அவார்டு கொடுக்கற அளவுக்கு நடிப்பான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, உங்க கையில இருக்கிற செயின் சாதாரண செயின் இல்ல. இந்த செயினோட அருமை பெருமை தெரியாம சாதாரணமா கழட்டி வச்சுட்டு வீட்டை விட்டு போன மாதிரி மறுபடியும் பண்ண மாட்டான்னு என்னம்மா நிச்சயம்? பரிசா கொடுத்த பரம்பரை செயினோட மதிப்பு தெரியாம கழட்டி வச்சுட்டு போன இவ இனிமே இங்க இருக்க வேண்டாமா?
என்ன சொல்ற சுந்தரம்? நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டம்மா. பார்வதி இங்க வந்ததுல இருந்து பார்வதியால அப்பப்ப ஏதாவது ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கம்மா. இதுவே கடைசியா இருக்கட்டும்மா. நான் பார்வதியா ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துறேம்மா. நான் பரிசா கொடுத்த இந்த செயினை என் வார்த்தையை மீறி பார்வதி கழட்டி வச்சுட்டு என்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்கிற கோபத்துல தானே இப்போ பார்வதிய ஊர்ல கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொல்ற? சுந்தரம், விசுவாசத்துல ரெண்டு வகை இருக்கு. நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டவே மாட்ட, இது ஒரு வகை. ஆனா பார்வதி, நான் கிழிச்ச கோட்டை எப்பவாவது தாண்டுவா, ஆனா அப்படி அவ தாண்டதுல கொஞ்சம் கூட சுயநலம் இருக்காது. என்னோட நலமும் என் குடும்பத்தோட நலமும் மட்டும்தான் முழுக்க முழுக்க இருக்கும். எங்க குடும்பத்துக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் எங்க பரம்பரை செயின் பார்வதிக்கு ஏன் மூலமாவே கிடைச்சிருக்கு. உன் முடிவை மாத்திக்க சுந்தரம். பார்வதி என் கண் பார்வையிலேயே இருக்கட்டும். சரிங்கம்மா. இனிமேலாம் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத. உன் விதி நல்லா இருந்ததால நீ இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவையும் பெரிய தம்பியும் வரவழைச்சு உன்னை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு பாத்தியா? இனிமேலாவது உன் கழுத்துல இருக்கிற அம்மாவோட பரம்பரை செயினோட மதிப்பை புரிஞ்சு நடந்துக்க, புரிஞ்சுதா? சரிங்கப்பா, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நான் இதை கழட்ட மாட்டேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். சரிங்கப்பா. நல்ல வேலை நீ மும்பை போன விஷயம் அகிலாமா மாதிரியே நம்ம அப்பாவுக்கு ஒன்னும் தெரியல. நம்ம அப்பாக்கு மட்டும் நீ பெரிய பார்க்கத்தான் மும்பை போனன்ற விஷயம் தெரிஞ்சது அகிலாமா விட ரெண்டு மடங்கு டென்ஷன் ஆகி உனக்கு உண்டு பண்றாரு. ஆமாண்டா கணேசா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என் நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். காதல் தாய்மை இரண்டு மட்டும் பாரம் என்பதை அறியாது. உன் பளிங்கு முகத்தை பார். டே கணேசா, அக்கா அந்த சாங்க போயிடா கூட. உன்னை மட்டும் சுமந்து நடந்த உயர தூரம் தே எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா. இந்த பாட்டுல வர மாதிரி பெரிய உன்னை தூக்கிட்டு நடக்கணும்னு நீ கனவு தானே காணிட்டு இருக்க? கனவில்லடா கணேசா, உண்மையிலேயே மும்பைல பெரிய என்ன நடக்க விடாம இப்படிதான் கையில தூக்கிட்டு நடந்தாரு. எனக்கு இந்த பாட்டை பார்த்ததும் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. என்னக்கா சொல்ற, பெரிய உன்னை நடக்க விடாம கையில தூக்கிட்டு இதே மாதிரி நடந்தாரா? அதை ஏண்டா கேக்குற? அன்னைக்கு நடந்ததை நினைச்சா இன்னும் எனக்கு கனவுலயே மிதக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த என்ன, மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து பார்த்து ஒண்ணு பிரச்சனை இல்ல, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் டாக்டர் தான் கிளம்ப சொல்லிட்டாரே, நாம கிளம்பலாமா பெரியா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து எந்திரிச்ச என்ன பார்த்து, ஏ பொண்டாட்டி என்ன பண்ற, படிக்கட்டு வழியா கீழே இறங்குற பெரியா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பெரியா இறங்கி நடந்து வர போறியா? அதெல்லாம் முடியாது, நான் உன்னை நடக்க விட மாட்டேன், நானே உன்னை தூக்கிட்டு போறேன். பெரியா அப்படி சொன்னதும்னா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பெரியா, நான் நடந்தே வரேன். அதுக்கு பெரியா, அதெல்லாம் முடியாது, நான் உன்ன நடக்க விட மாட்டேன், நீ நடந்தா கால் வலிக்கும், உன்னை தூக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு நான், என்ன பெரியா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பெரியா, ஏன் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போறேன், யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நீ வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என்ன அந்த பாட்டுல வர மாதிரி கையில தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பெரியா நீங்க எப்ப வந்தீங்க? டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீ கூட பெட்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிய, அப்பவே வந்துட்டேன். டே கணேசா, பெரியா வந்தது ஏன்டா என்கிட்ட சொல்லல? பெரியா தான்க்கா நான் வந்தது சொல்ல வேணான்னு சைகை காட்டினாரு, அதனாலதான்க்கா நான் உங்ககிட்ட சொல்லல.